அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்ற இஸ்லாமிய முகமன் கூறி இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஆகச் சிறந்த முற்போக்குவாதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பிலே ஒரு சிறிய நேரம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்ற நோக்கத்திலே இங்கே நாம் அமர்ந்திருக்கிறேன். அல்லாவின் தூதராக அறியப்படுகிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பிறப்பிலேயே ஆரம்ப காலகட்டத்திலே தன்னுடைய தந்தை இழந்து விடுகிறார்கள். அதைத் தொடர்ந்து சிறு வயதிலேயே தாயும் இழந்துட்டு தன்னுடைய பெரிய தகப்பனார், பாட்டனார் இவர்களோட வளர்ப்பிலே தான் வளர்ந்து வராங்க. அப்படி வளர்ந்து வர்ற பட்சத்தில் அவங்க வந்து ஒரு இளமை பருவத்தில் அதை தொடர்ந்து வரக்கூடிய பருவங்கள்லாம் வந்து அல்லாவுடைய தூதர் எப்படி அவங்களுடைய காலங்கள் கழியுதுன்னா, ஒழுக்க சீலராக, மக்கள் மீது அக்கறை கொண்டவராக, இறை நம்பிக்கை மட்டும் இல்லாமல் ஒரு மக்களை எப்படி வழி நடத்தணும், இந்த மக்கள் மேலே இருக்கிற கவலைகள், மக்கள் ஏன் இப்படி இருக்காங்கன்ற இந்த சிந்தனையோடு தான் அவருடைய வாழ்க்கைகள் நகருது. அப்படி தான் அவர் கொண்டு வந்த இந்த மார்க்கமானது இஸ்லாமிய மார்க்கமும் இருக்குது. இப்போ சமீப காலகட்டத்தில் நம்ம பார்த்தோனா அதிகமாக நம்ம பார்க்கப்படுற விஷயங்கள் என்னென்னா, சமூக நீதி, சமூக நீதி, சமூக நீதி. எல்லா கட்சிகளும், எல்லா இயக்கங்களும் நாங்கள் தான் சமூக நீதியை சரியாக பேசுகிறோம், நாங்கள் தான் சமூக நீதியில் கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு ஃபன்னியான ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க, தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சமூக நீதி பேசுகிறாங்க, நாங்கள் தான் சமூக நீதிக்கு அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து பார்க்கும் பொழுது யாருமே, இப்போ பேசப்படுற சமூக நீதினு சொல்லக்கூடிய யாருமே அந்த காலகட்டத்தில் சிந்திச்சு கூட பார்த்து இருக்க முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோட இந்த சமூக நீதியாகட்டும், இந்த முற்போக்கு சிந்தனையாகவும் இருந்திருக்கு. மக்களுக்கு அதை விதைச்சி, அதை நடைமுறைப்படுத்தி, பை ப்ராக்டிஸாக செயல்முறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதராக கருதப்படக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வழிநடத்திட்டு போயிருக்காங்க. செயல்பாட்டு முறையிலேயே அவங்கள வந்து வச்சு இப்படி தான் மக்கள் நடக்கிறாங்க பார்த்துக்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இன்றளவும் அதை பின்பற்றி வரக்கூடிய 14 நூற்றாண்டுகள் கழித்தும் அந்த நிலை தொடர்ந்துட்டு வரக்கூடிய நிகழ்வை நம்ம பார்க்குறோம். சமீப காலகட்டத்தில் ஒரு 50 வருடமோ 60 வருடமோ இந்த காலகட்டத்தில் சமூக நீதியை பற்றி பேசும்பொழுது இதுதான் உண்டாக்கி கொடுத்துட்டு போனாங்க, இது பெரியார் மண், இது அம்பேத்கர் மண், இருக்கட்டும் சமூக நீதி பேசுங்க, தவறு கிடையாது. ஆனால் உங்களுக்கெல்லாம் முற்போக்காக முன்னாடியே ஒரு காட்டுமிராண்டி காலத்தில் இது முற்போக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கிற அந்த சூழலில் ஒரு மனிதன் பேசுறது மட்டுமல்ல, பேசி செயல்முறைப்படுத்தி காட்டிட்டு போகிறார் இல்லையா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து அவங்க கேட்கலை, நாம் சொல்ல தவறிட்டோம். நம்ம மக்கள் இருக்கோம் இல்லையா, இஸ்லாமியர்கள்னு சொல்லக்கூடிய நம்ம மக்கள், மார்க்கத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய மக்கள், நம்ம மக்களே அந்த சமூக நீதி பேசுகிற மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் முன்னாடி இப்படி நீங்கள் எத்தனை முன்னாடி போகிறீங்களோ 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே நீங்கள் பேசுகிறத விட சிறப்பாக ஒரு மனிதன் செஞ்சு நடைமுறை காட்டிட்டு போயிட்டு இன்றளவும் பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, அந்த மனிதரை பற்றி நீங்கள் தெரிஞ்சிங்கன்னு நம்ம சொல்லலை. நாம் சொல்லியிருந்தோன்னா அந்த சமூக நீதி பேசக்கூடியவருக்கு முன்னோடியாக அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்திருப்பாங்க அப்படின்றத மக்கள் அறிஞ்சிருப்பாங்க. அந்த நம்ம தாவா செய்கிறதுல ரொம்ப வீரியம் குறைவாக தவறுதலாக நம்ம இருக்கோம். அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பெண் விடுதலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல், இப்போ வந்து பெண் சுதந்திரம்னு பேசுகிறாங்க இல்லையா, இது என்ன பெண் சுதந்திரம்னு நமக்கு தெரியல. ஆனால் மனிதன் ஒற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிலை, ஒரு உண்மையான பெண் சுதந்திரம்ன்றது இப்போ பேசுகிறத விட, சமூக நீதியை விட பன்மடங்கு அப்போ பேசிட்டு போயிருக்காங்க அல்லாஹ்வுடைய தூதர். அவங்க குழந்தையிலேருந்தே ஒரு பெண் சிசுவாக ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை கொள்கிறாங்க. எப்போ 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி, இப்போ வரலாம் அது நடந்துக்கிட்டு இருக்குது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் கூட அது நடந்துக்கிட்டு இருக்கிற நிகழ்வை பார்க்குறோம். எது இந்த பெண் சிசு வதைன்னு சொல்லக்கூடியது, இந்த கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது, அந்த நெல்லை வச்சு அதை விழுங்க விட்டு அந்த மூச்சுத்திணறை ஏற்படுத்தி கொள்வது, கருவிலேயே பெண் குழந்தைன்னு அறிந்த உடனே அதை கலைக்கிறது, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருக்குது. 14 நூற்றாண்டுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வந்து பெண்களை நீங்கள் கொல்றத வந்து தடுத்தாங்க, தடை செஞ்சாங்க. குரானில் இறைவன் தடுத்து தான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, வெறுத்துருக்காங்க.
நீங்கள் பெண் சிசுகளை கொலை செய்வது, அது பெண் சிசுகள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணிச்சு என்ன பண்ணிச்சு, இந்த பெண்களை நீங்கள் கொலை செய்வதை இறைவன் மறுமையோடு ஒப்பிட்டு இதுக்கு மகத்தான தண்டனை இருக்குது, என்ன காரணத்தினால் அந்த குழந்தை கொல்லப்பட்டதுன்னு மறுமை உங்களை விசாரித்து இறைவன் உங்களை விசாரித்து அதற்கான தண்டனையை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான ஒரு விஷயமாக பெண் சிசுக்களை கொள்வதை பார்த்துருக்கேன். நம்ம சமகாலத்திலேயே நான் என் நண்பர் சொல்ல கேட்டிருக்கேன், எங்களோட ஆளுமை வந்து எங்களோட ஜாதியில் வந்து ஒரு பெண் வந்து தவறு செஞ்சிட்டாங்கன்னா அதை வந்து நாங்கள் செங்க சூழலில் வச்சு அவங்க குடும்பத்தாரே வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, அது எங்கள் கூட்டத்தில் அவங்கள நாங்கள் வந்து காப்பாற்றுவோம், அவங்களுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி அவங்கள வந்து நாங்கள் பெருசாக வர்றோம், நாங்கள் நல்லா பார்த்துப்போம் சிறப்பாக, ஏன்னா அவங்க வந்து எங்களுக்காக அதை பண்ணியிருக்காங்க, அதை உங்களுக்கு கௌரவம். இப்போ நம்ம காலத்தில் வாழ்கிறவங்களே அதை பெருமைப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு அவங்கள ஏதாவது ஒரு மாற்று சாதியினரையோ மாற்று மாற்றினர் திருமணம் செஞ்சிட்டாங்களோ காதலிச்சிட்டாங்கனாலோ இந்த மாதிரி நிலை எது வயதுக்கு வந்து நல்ல ஒரு பருவநிலையை அடைஞ்சால் நல்ல அறிவுள்ள பெண்களுக்கு இந்த நிலை இந்த காலகட்டம் வரலாம். பெண்ணு ஆணுன்னா பண்ண மாட்டாங்க, ஆனால் பெண்ணுன்னா இந்த நிலை இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த காலகட்டத்தில் பெண் சிசுவை உயிரோடு புதைச்சதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தடை பண்ணிக்காங்க, இதை கௌரவத்துக்குன்னு செஞ்சதெல்லாம் இதெல்லாம் தவறு, இதனால் வந்து மறுமையில் நீங்கள் கடுமையான முறையில் விசாரிக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பெண் குழந்தைகளை வளர்க்குற விஷயத்தில் ஆர்வம் ஊட்டுறாங்க. நீங்கள் நல்ல பெண் குழந்தைகளை நீங்கள் நல்ல முறையில் வளர்த்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு அவங்க உங்களுக்கு கூப்பிட்டு போகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சிறப்பித்து சொல்லியிருக்காங்க. ஸோ பெண் விஷயங்களில் அதே போல் பெண் விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திருமண உரிமையாகட்டும், விவாகரத்து உரிமையாகட்டும், சொத்துரிமையாகட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே அந்த காலகட்டத்திலேயே முற்போக்கு ரீதியாக, இப்போ வந்து இந்த காலகட்டத்துலேயும் அம்மா அப்பா சொல்லலைன்னா அம்மா அப்பா பார்த்து முடிவு பண்ணுறது தான், நான் சொன்னால் என் பொண்ணு ஓகே சொல்லிடுவாங்க, நான் சொன்னால் என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் பார்த்து கண்ணை மூடி தாலியை கட்டுனா தலை கழுத்து நீட்டுற அளவுக்கு தான் பெண்கள் இருக்காங்கன்னு பேசக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ கூட இந்த முற்போக்கு சிந்தனை சமூக நீதி பேசணும்லாம், அல்லாஹ்வுடைய தூதர் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு பெண் எனக்கு இந்த மனிதரை பிடிக்கலை திருமணம் செய்ய விருப்பம்னா அந்த திருமணம் செல்லாது, அந்த சபையிலே வச்சு கேட்பாங்க உனக்கு விருப்பமா, அந்த பெண் சொல்ல தான் இவர் சொல்லுவார் ஆமாம் எனக்கு விருப்பம்தான், விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துலே ரத்து திருமணம் நடக்காது, அந்த ஒப்பந்த படிவத்தம் தப்தர்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்த படிவத்தில் கையெழுத்திட மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு, அப்பே திருமணம் நடக்காது. இது இப்போ நடக்கலை, 1400 வருடங்களுக்கு முன்னாடியே அந்த ஆகச்சிறந்த முற்போக்குவாதியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நிகழ்த்தி காட்டிட்டு போனோம். இன்றளவும் அது இருக்குல்ல இஸ்லாமில், ஆனால் மற்ற மதங்கள்லேயோ மற்ற சித்தாந்தங்கள்லேயோ இதை பார்க்க முடியறதில்லை. அவங்க விருப்பப்படுறாங்களோ பள்ளிய கழுத்து நீட்டுனா நீட்டிடணும் அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கும். அதே போல் விவகாரத்து உரிமை அழகாக வந்து நம்ம தனியாக ஆண்கள் சொல்கிறத விட இப்போ சமீபத்தில் வந்து புதிய தலைமுறை செய்தியில் வந்து இந்த பொது சிவில் சட்டம் குறித்து இரண்டு தரப்பினர்களையும் வேணும் வேணாம் புதிய தலைமுறை அந்த பொது சிவில் சட்டத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுன்னு இரண்டு தரப்பில் நிற்கிறாங்க. அதில் முதல் வரிசையிலேயே ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு முக்காடு அணிந்த ஒரு பெண்மணி வந்து முதல் வரிசையில் உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு என்னங்க இந்த உங்களுக்கு சமூக நீதி போதாதா, சம உரிமை உங்களுக்கு வழங்குறது போதாதா, உங்களுக்கு பொது சிவில் சட்டம்னு மக்களுக்கு எல்லாருமே ஒற்றுமையான ஒரு சட்டம் உங்களுக்கு போதாதா, இதெல்லாம் நீங்கள் முன்னேறி தானே வரப்போறீங்கன்னு நெறியாளர் கேள்வி எழுப்புகிறாங்க. அவங்க எதிர்கேள்விக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க, என்னங்க இப்போ வந்து நீங்கள் புதுசாக வந்து சமூக நீதி இதுன்னு சொல்ல 1400 வருடங்களுக்கு முன்னாடி நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் நான். அவங்க சொல்கிறாங்க நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எல்லா உரிமையும் இஸ்லாம் வழங்கியிருக்கு, நான் ரொம்ப ஃபீலிங் பீஸ்ஃபுல்லாக நான் இருக்கிறேன். அவங்க சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இஸ்லாம் ஒரு கணவனை தேர்ந்தெடுக்கக்கூடிய வழி இதுவை கொடுத்துருக்கு, நான் அவங்கள முடிவு பண்ணால் தான் திருமணம் பண்ண முடியும், எனக்கு வேணாம்னா நான் வந்து மூன்று மாத விடாய்க்கால இடைவெளியோ 4 மாதம் 10 நாளோ கோர்ட்டுக்கோ அலைய வேண்டிய தேவையில்லை, எனக்கு அவரை பிடிக்கலன்னா குழா கொடுத்துட்டு நான் வர வேண்டிய எனக்கு அந்த உரிமையை ஆண்களை விட அதிகமாக எனக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கு. ஆண்களுக்கு கூட 3 மாத விடாய்க்காலம் இருக்கணும், அவங்க கூட உட்கார வச்சு சமரசம் பண்ணணும், பரஸ்பரம் ஏற்படுத்தணும், அவங்க சேர்ந்து வாழ விருப்பப்பட்டு அதை அனுமதித்து சேர்க்கணும்னு இருக்குது. எங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரு பெண்ணாக எனக்கு அப்படி கிடையாது, நான் குழா கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்னா எனக்கு வந்து நான் கோர்ட்டு முன்னாடி நின்று ஜட்ஜி முன்னாடி அத்தனை பேர் மத்தியில் என்னை இப்படி துன்புறுத்தினார் அப்படி துன்புறுத்தினார்னு விவரிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, எனக்கு யார் திருமணம் செய்து வைத்தாங்களோ அந்த திருமணம் செஞ்சு வச்ச என்னோடய பொறுப்பாளரான வழி எனக்கு திருமணம் செஞ்சு வச்ச சாட்சியாளர்கள் முன்னாடி நான் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலைங்க இது நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு திரை கப்பாலேருந்தே நான் விலக்கு பெற்றுட்டு போக முடியும். எனக்கு அந்த உரிமையை இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கு, எனக்கு சொத்துரிமை கொடுத்துருக்கு,
எனக்கு சொத்துரிமை கொடுத்துருக்கு, கல்வி உரிமை கொடுத்துருக்கு, எல்லாமே எனக்கு இஸ்லாம் கொடுத்துருக்க. புதுசாக நீங்கள் வந்து பொது சிவில் சட்டம்ன்றதை விட நான் 1400 முன்னாடி கம்ஃபர்டபுளாக நான் இருக்கிறேன்னே, எனக்கு என் மார்க்கம் சிறந்த வழிமுறை தான் சொல்லிக்கு. நீங்கள் தான் புதுசாக வந்து என்ன அடக்கம் பண்ணுறீங்க, அடக்குமுறை செய்கிறீங்க. என்னோட மார்க்கம் எனக்கு சிறந்தது கொடுத்துருக்கு, அதனால் நான் அதிலே ஆமாம் அவன் நிறையால் கேட்குறேன். அப்போ இது உங்களுக்கு ஓகே, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறேன் நான். நீங்கள் தான் வந்து என்கிட்ட மாற்றி சொல்லிகிட்ருக்கீங்க இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்குறோம். அதே போல் பெண்கள் விஷயத்தில் இப்படி எல்லா விஷயங்கள்லையுமே வந்து ரொம்ப அல்லாஹ்வுடைய தூதரான நபியின் சாஸ்திரமாக வந்து ஆகச்சிறந்த முற்போக்கு சிந்தனைகளை இந்த சமகாலத்திலையும் பேசுகிறத விட சிறந்த விஷயத்தை பேசிட்டு போயிருக்காங்க. இதை முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் பின்பற்றினா கூட சிறந்த நிம்மதியும் மன நிம்மதியும் அடையலாம். ஒரு கணவர் எனக்கு பிடிக்கல, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் வாழ வேண்டிய எனக்கு அவசியம் இல்லை, நான் விவாகரத்து பெற்று போயிடுவேன், நான் கோர்ட்டு முன்னாடி வந்து படியேற வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கணவனை நீ பழி வாங்கினேன்னா என்ன பண்ணுவாங்க, உன்னை கோர்ட்டு படியேற வைக்கிறவா நீ. ஒரு கணவர் வந்து சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அவருக்கு, விவாகரத்துன்னு சொல்கிறார் எனக்கு விவாகரத்து கொடுத்துருங்கன்னு. அந்த மனைவி எனக்கு இல்லை எனக்கு ஒத்துக்கு போகல, நான் விவாகரத்து கூட விருப்பம் இல்லைன்னா அவன் நடந்துக்கிட்டே இருக்கணும் கோட்டுப்படி, போய் நான் வந்துட்டோம் போயிட்டோம் வந்துட்டோம். அவங்க எப்போ மியூச்சுவலாக ரெண்டு பேரும் விவாகரத்து பேரை ஒத்துக்கிறாங்களோ அப்போ வேணால் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீ கையெழுத்து போடு விவாகரத்துக்கு, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் ஒரு கோட்டுப்படி அலை கழிக்க வேண்டிய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கும். நான் இஸ்லாமில் அப்படி கிடையாது, அப்படி அல்லாஹ்வுடைய ரொம்ப அழகான முறையில் சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுத்து போயிருக்காங்க. அதுபோல் பெண்களுக்கு வழிபாட்டு உரிமை, இந்த காலகட்டத்தில் கூட எத்தனையோ மக்கள்கள் வந்து பள்ளி அவங்களுடைய வழிபாட்டு தலங்களுக்கு போகிறதுக்கு அவங்களால அனுமதி இல்லை. இப்பொருள் கோர்ட்டில் நிறைய சட்டங்கள் நிலுவையில் இருக்குது, அவங்க தொடர்ந்த வழக்குகள். இந்த சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பெண்களுக்கு வரலாமா வரக்கூடாது, மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது. கோர்ட்டு அதில் மத விஷயங்களில் அவங்க போக விருப்பம் தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திருப்பி இல்லை மத வழிபாட்டு உரிமையில் தலையிட உரிமை கிடையாதுன்னு கோர்ட்டு இதுக்கும் மீறி அவங்க பெண்களை தடை பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்லாம் பள்ளிவாசலுங்க தாராளமாக போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், எல்லாமே இஸ்லாம் கொடுக்குது. இங்கே இருக்கிற நம்ம இந்தியாவில் இருக்கிற சில முஸ்லீம்கள் மார்க்கம் பற்றி தெரியாதவங்க வந்து பள்ளிவாசல்களில் அனுமதிக்கிறதில்லை, ஆனால் தர்காவுக்கு போகிறத தடுக்க மாட்டாங்க. அந்த தர்காவுக்கு நீங்கள் போனீங்கன்னா இஸ்லாமில் இல்லாத அந்த தர்காவுக்கு போகிறாங்கன்னா அவங்க ஹிஜாபோடு போங்க, ஹிஜாப் இல்லாமல் போங்க, எப்படி வேணாலும் போங்க, அவங்களுக்கு கவலையே இல்லை இந்த இமாம்களுக்கு. ஆனால் பள்ளிவாசலுக்கு வர்றதை வேணாம்னு சொல்லுவாங்க. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கணவருக்கே ரைட்ஸ் கிடையாது, அந்த பொண்ணு பள்ளிவாசலுக்கு போக விருப்பப்பட்டாங்கன்னா நீ நோ சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அவங்களுக்கு கொடுத்த உரிமை பெண்களுக்கு. என்ன மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை, இந்த காலகட்டத்தில் கூட அது இருக்குமா, என்னை கேட்காம நீ எப்படி போனேன், உன்னை எதுக்கு நான் கேட்கணும், இஸ்லாம் சொல்லுது உன்னை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, என் மார்க்கம் எனக்கு உரிமை வழங்கியிருக்கு நான் போகிறேன், வேறு எங்கே வேணாலும் நீ போகிறதுக்கு அனுமதி கேட்கலாம் சொல்லிட்டு போகலாம், இதுக்கு அவசியம் இல்லைன்னு இஸ்லாம். அப்போ இறைவனை நேரடியாக தொடர்பு கொள்கிற அந்த வழிபாட்டு உரிமை இஸ்லாம் எப்படி வழங்கியிருக்கு அப்போ அதையும் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூட நம்பிக்கைகளில் இஸ்லாம் வழங்கிய அந்த முற்போக்கு சிந்தனைகள் யாருக்காவது இந்த காலகட்டத்திலே வருமா? இறைவன் இருக்குன்னு ஒருத்தன் பேசினாலே அவன் மூட நம்பிக்கையாளன்னு பேசக்கூடிய நிலை தான் இப்போ இருக்குது. கடவுள் இருக்கிறான் அப்படின்னாலே அது மூட நம்பிக்கையான சிந்தனையாக இருக்குது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காலத்தில் இறைவன் இருக்குன்னு சொல்கிறது தான் ஆகச்சிறந்த முற்போக்குவாதம், ஆகச்சிறந்த ஒரு சிந்தனையாளனுக்கான அறிவு இறைவன் இருக்கிறான்னு நம்பு. இறைவனுக்கு எந்த பூஜை புனஸ்காரங்களோ மந்திரங்களோ எதுவுமே நீ வேணாம், இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம்னு சொல்லுவாங்கள்ல வெத்தலை பாக்கு வைக்கிறது கருப்பூரம் வைக்கிறது எந்த மாலை மலர் வளையும் ஒன்றுமே கிடையாது. இறைவான் நீ வேண்டு, இறைவனுக்கு இறைவனாக இருக்கிறனால்தான் உனக்கு காது கேட்கும், அப்படி காது கேட்கலாம் இறைவன் கிடையாது. அப்போ இறைவான் நீ வேண்டுற அது உனக்கு கிடைக்க போகுது, நீ எந்த வித மூட நம்பிக்கையான விஷயங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க தன்னுடைய இறுதி ஹஜ்ஜில் அந்த பேருரை நடத்துகிறாங்களா, அப்போ சொல்கிறாங்க அறியாமை கால பழக்க வழக்கங்கள்லாம் இன்றோடு என் காலில் போட்டு மிதிக்கிறேன் நான், இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இது கிடையாது அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன சிந்தனைனா இந்த காலகட்டத்திலே ஒரு ஊர் இருக்குங்க, ஒரு ஊர் ஒன்று இருக்குது, அந்த ஊர் இந்த கட்டுப்பாடுன்னு இந்த ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறதான் கேள்விப்படுறீங்களா, இந்த ஊருக்குன்னு ஒரு இது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனையை பேசுகிறவங்க பார்த்தோம். இப்போ நம்மளை ஊரை விட்டு ஒதுக்குவாங்க, ஊர்லேயே வந்து அடிப்பாங்க, என்ன வேணால் பண்ணுவாங்க, எங்கள் ஊரோட மான மறுவாதம் என்ன ஆச்சு அதை நீ கெடுக்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலை இருக்குது. எங்கள் ஊருக்குன்னு ஒரு நடைமுறை இருக்குது, அதுதான் இந்த ஊர் வழக்கப்படி என்னென்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்பயே அறிவியல் வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கும் போது எப்படி ஒரு மனிதன் 14 வருடங்களுக்கு முன்னாடி அதை நடைமுறைப்படுத்தி காட்டுறது ஆச்சரியமாக, நிச்சயமாக ஒரு அல்லாஹ்வுடைய தூதராக மட்டும் இருந்தால் தான் இது சாத்தியம். இப்போ வரலாம்
ஐயா அம்பேத்கருடைய கொள்கையோ ஐயா பெரியாருடைய கொள்கையோ ஏற்றுக்காத எத்தனையோ மக்கள் இருக்காங்க. ஆனால் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஏற்றுக்கிட்டவங்க, அம்பேத்கரையும் பெரியாரையும் வீட்டில் ஃபோட்டோவாக மாட்டிக்கிட்டு அவரை ஏற்றுப்பாங்க. அவருடைய கொள்கைகளை ஏற்றுக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தன் ஏற்றுட்டான்னா அவருடைய செயல்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலை தான் இன்றளவும் இருக்கு. அப்போ என்ன ஆகச்சிறந்த ஒரு முற்போக்குவாதி அந்த மனிதர்? இங்கே வந்து சமூக நீதி பேசணும். ஃபோட்டோவா? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தது கூட கிடையாது. ஆனால் தன்னுடைய தாயை விட, தந்தையை விட, பிள்ளையை விட, மனைவியை விட, கணவனை விட, உயிருக்கு மேலாக, தன்னை விட உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம், என்ன ஒரு ஆகச்சிறந்த முற்போக்குவாதி ஒருவனை பார்க்காமலேயே அந்த மனிதனுடைய ஐடியாலஜியில் கவரப்பட்டு அதை உந்துதலால் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு வரன்றது என்ன மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் அவர் போட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன இதை விட முற்போக்கு சிந்தனை வேறு என்ன இருக்க முடியும், அதையும் நம்ம பார்க்கணும். அதே போல் சமூக நீதினா என்னங்க? ஏற்றத்தாழ்வுகளை களையணும், சமமான ஒரு நீதி கிடைக்கணும், இதானா சமூக நீதி. இந்த காலகட்டத்தில் அது கிடையாதுங்க. சமூக நீதி பேசுகிறவங்கிட்டே ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவங்க ஏற்றத்தாழ்வுகள் கிடையாதுன்றதை செஞ்சு காட்டிட்டு போனான். தனக்கு முன்னாடி ஒருத்தன் எழுந்து நிற்கிறத வெறுத்துருக்காங்க. இப்போ எப்படி தெரியுமா, எனக்காக யாரும் எழுந்து நிற்காதீங்கன்னாலே எழுந்து நில்லுங்கன்னு அர்த்தம். இந்த அரசியல்வாதிங்க பேசுறது, எனக்காக கட் அவுட் வைக்காதீங்க அப்படின்னா, ஏய் ஐயா கட் அவுட் வைக்க சொல்கிற தலைவரையும் வச்சிடணும். நம்ம நடிகர்கள் சொல்லுவாங்க, எனக்காக இதுக்கு பாலபிஷேகம்லாம் பண்ணுறீங்க வேணாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாலபிஷேகம் பண்ணுங்கள் சும்மா பார்த்து, அது ஒரு பார்ஷாலிட்டிக்காக சொல்கிறது, ஒரு போஸுக்காக சொல்கிறது அப்படின்னா, சே என்ன ஒரு பெருந்தன்மையாளர், ஐயா செய்யக்கூடாதுன்னு நம்ம செய்யணும், நீங்கள் பார்த்துருக்கலாம் காலிலலாம் உழாத குமாருன்னு சொல்லிட்டு தோலை பூச்சி அழுத்துவாங்க அப்படின்னா காலில் உழுன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல எனக்காக எழுந்திரிச்சு நிற்காதீங்கன்ட்டு அந்த நபி தோழர்கள் சொல்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சபைக்கு வந்தாலோ, நாங்கள் அவர் ஒரு சபையில் இருக்கிறத கண்டாலோ, தங்களுக்காக எழுந்து நிற்பதை அவர்கள் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. வெறுப்பாங்க, எனக்காக நீ எழுந்து நிற்கிற, எதுக்கு எழுந்து நிற்கிறேன், எனக்கு எந்த தேவையுமே இல்லை, நீ எதுக்கு இந்த மாதிரி எழுந்து நிற்கிறேன். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்காக எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இதை சமூக நீதின்றது எப்படி, ஒரு மனிதன் ஆகச்சிறந்த ஒரு மனிதன் உயிரும் மேலாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதருக்கே நம்ம எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ அறிஞர்கள் முன்னோடிகள் நம்ம முன்னாடி இப்போ வந்து உக்காடுறாங்க, அவங்களுக்காக யாராவது எழுந்து நிச்சமா நம்ம என்னம்மா, ஜாக்கிர் நாயக்கோ நம்ம விரும்பக்கூடிய ஏதோ ஒரு நல்ல ஒரு தாயோ ஸ்காலரோ ஒரு பெரிய இமாமோ இப்போ உள்ள கதவை திறந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு யாராவது எழுந்திரிச்சு நிற்போமா? ஏன்னா அவர் போட்டு கொடுத்துட்டு போனால் அந்த வழிமுறை பிளாட்ஃபார்ம். அவரை விடுங்க, அல்லாஹ்வுடைய தூதரே உள்ளே வந்தாலும் எந்திரிச்சு நிற்க மாட்டோமே, எங்களுக்கு வளர்ந்துக்கக்கூடிய அனுமதி அதானே, அந்த எங்களுக்கு கொடுத்தக்கூடிய சமூக நீதி அதானே. ஏய் நீ என்ன புதுசாக வந்திருக்க, நீ எந்திரிச்சு நீ, ஒன்றும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதரே வந்தாலும் வெறுப்பாங்க அவங்க. அப்படி தான் எங்களோட மார்க்கம் இதை கற்றுத்தந்திருக்குது. அப்போ எவ்வளோ பெரிய முற்போக்குவாதி பாருங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு தலைவர் வந்தால் கையை கட்டி நிற்கிறதும், படுத்துடுறாங்க பெண்டாயிடுறாங்க, அவங்க வந்து யோகாவில் கூட அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதர் வராருன்னா அவர்கிட்ட காட்டுறதுக்கு ரொம்ப கேவலமான, தன் பிள்ளைகள் மத்தியில், தன்னுடைய பேரப்பிள்ளைகள் மத்தியில் அப்படி கம்பீரமாக நடக்கிற மக்கள் தான் விரும்பக்கூடிய தலைவர் வந்தோடனே படுத்துறாங்க, சாஷ்டாங்கமாக படுத்தே படுத்துடுறாங்க, படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி அப்படியே விழுந்துடுறாங்க அப்படி மக்கள். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் எப்படி ஒரு சமூக நீதியை கொடுத்துட்டு போயிருக்கான்னு நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ கூடங்க, இப்போ கூட இந்த ஏற்றத்தாழ்வு உயர்வு தாழ்வு இருக்கு இல்லையா, ஒருத்தன் இஸ்லாத்தை ஒருத்தன் ஏற்றுக்கிட்டான்னா அவன் வந்து என்ன பரம்பரை முஸ்லீமு எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவர் ஈக்குவலாகிறான். அந்த இஸ்லாம் அது வழங்கியிருக்கு, ஒரு இறைவனை நீ நம்பிட்டியா, கமான் நம்ம எல்லாரும் ஒன்று, நான் முன்னாடி வந்தால் நான் தான் தொழுவேன், நீ லேட்டாக வந்தால் நான் பின்னாடி போ, இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான், எல்லாருக்கும் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்த கொடுத்துருக்கு. இப்போ சமகாலத்தில் வட மாவட்டங்களில் பார்த்தோன்னா ஒருத்தர் மேலே அப்படியே சிறுநீர் கழிக்கிறான் உட்காந்துட்டு இருக்கும்போது, கேட்டால் நான் உயர்ந்த குளம் நீ தாழ்ந்த குளம் நீ சரியில்லை, அந்த மமதை அவங்களுக்கு எங்கேருந்து வருது? இஸ்லாத்தில் இந்த காலகட்டத்துலையும் விட, இங்கே இந்தியாவில் விடுங்க, உலகத்தில் நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு அவச்செயலை செய்கிறவங்கள அவன் மதிக்கணும்னு அவனுக்கு டீஃபால்ட்டாகவே மனசுக்குள்ளே வந்துடுது. நம்ம எத்தனையோ காபத்துள்ளால் பார்க்குறோம், எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம், பள்ளிவாசல்களில் பார்க்குறோம், எல்லா இடங்கள்லையும் பார்க்குறோம், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை இஸ்லாத்தில் இழிவுபடுத்துறதை பார்க்கவே முடியாது. ஏன்னா அவன் போய் ப்ராக்டிஸாகவே நடைமுறையாகவே அவன் உள்ளத்தில் அது பதிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடியாலஜி, கருப்பு வெள்ளைன்ற ஐடியாலஜி இருக்குதுல்ல, இப்போ வர அதை ஒழிக்க முடியலங்க. நான் வெள்ளையன் நீ கருப்பு, வெள்ளை கலரில் எது இருந்தாலுமே அது சிறந்ததுன்னு ஒரு மனநிலையை கொடுத்துட்டு போயிட்டாங்க. 1400 வருடங்களுக்கு முன்னாடி இந்த புரட்சியாளன், இந்த மனிதர் செஞ்சுட்டு போன அந்த புரட்சி இன்றளவுனும் அது வந்து
நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. எப்படி நான் எதை தப்புன்றி அதை வச்சு அவன் அடிப்பார், அந்த சாட்டியை சொல்லிட்டே அடிக்கிறது. யாரே ஒரு அடிமை மனிதன், அந்த பிலால் என்ற ஒரு மனிதனை, அடிமையாக இருந்த ஒரு மனிதனை, கருப்பு, நீங்கள் வெறுக்கக்கூடிய அந்த கருப்பு, அவரை தூக்கி. இப்போ ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நல்ல ஒரு பெரிய பஞ்சாயத்து கூட்டம் இருக்குது, ஒரு பெரிய தலைக்கட்டு இருக்காங்கன்னு வைங்களேன், நம்ம வீட்டுக்கு அவர் விருந்து கூப்பிட்றோம், வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்காரர் அனுப்பி அவர் கூப்பிட்டுவானா, அதுவும் அவங்களுக்கு ஒரு இழிவான செயல். இவனை எப்படி நீ அனுப்பி விட்ட இல்லையா, இருக்கா இவனை எப்படிப்பா நீ அனுப்பி விட்ட, நீ கூப்பிட்டு நீ வந்து அழைக்கணும், தாம்பூல தட்டு வச்சு என்னை அழைக்கணும், நீ பண்ணியாதா, இவரை போயிட்டு அழைச்சி கூப்பிட்டு விட்டுனது இருக்கா, இப்படி தானே பேசுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அது ஒரு அவமரியாதை கருதுவாங்க அவங்க. நீ வந்து என்னை அழைக்கணும்ப்பா, அவன் ஒரு வேலைக்கார பையன், வீட்டில் வேலை செய்கிற பையன், இவர் ஒரு அடிமை, இவர் எது கூப்பிட்றாங்க, பள்ளி வாசல் மேலே ஏறி நின்று இறைவனை தொழுவிடத்துக்கு எல்லாரையும் வரவேற்போ. ஆ, எப்படிப்பா நான் வரவேற்கிறது, வர வச்சா வருவாங்களா, வரணும். அந்த பிலால் என்ற மனிதரை, அந்த அடிமை கருப்பரை மேலே ஏற்றி, நீ முஸ்லீம், நீ எல்லோரும் ஈக்குவலி, நீ கூப்பிட்டா வரணும், அதை ப்ராக்டிஸாகவே நான் கொண்டு வரேன், நடைமுறையில் கொண்டு வரேன், நீ அழை அப்படின்னு சொல்லிட்டு புனிதமாக கருதக்கூடிய அந்த பள்ளிவாசல் மேலே ஏறி நின்று அந்த மனிதர், அந்த அடிமை என்று கருதக்கூடிய மனிதர் மக்கள் அழைக்கிறார், தொழுகைக்கு நீங்கள் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்கணுன்னே கூட்டமாக வந்து இந்த பெரிய தலைக்கட்டாக இருக்கிறவங்க எல்லாருமே அவர் அழைச்சதுக்கப்புறமா அந்த தொழக்கூடிய நிலையை ஏற்படுத்தினாங்களா இல்லையா. இப்போல்லாம் ஒழிக்க முடியலங்க இந்த விஷயத்தை, வெள்ளை கருப்பை விளையாட்டுலாம் அப்படியே நூதனமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. இந்த செஸ் விளையாட்டு பார்த்தோன்னு வைங்களேன், வெள்ளை கருப்புன்னு இருக்கும், வெள்ளையாக இருக்கிறவங்க தான் முதல்ல ஆடணும், அந்த மூமெண்ட் இருக்குது, வெள்ளை இருக்கிறது தான் முதல்ல வைக்கணும். அதே போல் இந்த கேரம் போர்டு இருக்குது இல்லையா, கருப்பு வெள்ளை இருக்கும், அதுலேயும் வெள்ளையாக இருக்கும் தான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 5-10 விளையாடுவோம் பார்த்துருக்கீங்களா, ஃபுல்லாக அடுக்கி வச்சு கேரம் போர்டில் ஆடும்போது, வெள்ளை போட்டால் 10 பாயிண்ட்டு, கருப்பு போட்டால் 5 பாயிண்ட்டு. இது நம்மளோட உள்ளத்தில் வந்துடுது. வேறு இப்போ ஒரு ரிசப்ஷனில், ஒரு நம்ம ஊர்லேயே ரிசப்ஷனில் ஒரு வேலைக்கு ஆள் வைக்கணும்னா ஃபேராக வேணும், ஃபேராக என்ன வெள்ளை, நீ கருப்பாக கலையாக இருக்கேன் இதெல்லாம் வேணாம், வெள்ளையாக இருந்தாலும் எங்களுக்கு கலக்கு தான், ஃபேராக வேணும் எங்களுக்கு. ஒரு பொண்ணு வந்து திருமணத்துக்கு போனான்னா எனக்கு வெள்ளையாக இருந்தால் போதும், அவங்கள அப்படி தான் சொன்னான். அப்போ வெள்ளைன்றது ஒரு மனநிலை எப்படி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த இறுதி அஜில் சொன்னாங்க, ஒருத்தன் வெள்ளையனை விட கருப்பன் சேர்ந்தவன் கிடையாது, கருப்பனோட வெள்ளையன் சேர்ந்தவன் கிடையாது, இந்த மொழி பேசுகிறவன் சிறந்தவன் கிடையாது, அந்த மொழி பேசுகிறவன் சேர்ந்தவன் கிடையாது, எவனும் எந்த ஒரு விஷயத்துலையும் சிறந்தவன் கிடையாது. தன்னுடைய செயல்களை பொறுத்து தான் அவன் சிறந்தவனான்னு தீர்மானிக்கப்படவனே தவிர உங்களுடைய உடல்லையோ தோற்றங்கள்லையோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதன் இந்த முற்போக்கு சிந்தனை விதைச்சிட்டு போயிருக்கான்னா, நீங்கள் என்ன சமூக நீதி பேசுகிறீங்க, ஒரு மனிதன் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார், இன்றளவும் நடைமுறையில் இருக்குது இல்லையா. இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மக்கள் முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். நாம் சொல்லாமல் எப்படி தெரியும், இவங்களாம் சமூக நீதின்னு யார் யாரோ காலரை தூக்கி விட்டு பேசிகிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொல்லிட்டு போனதை நடைமுறைப்படுத்திட்டு வர நாம் சொல்கிறோமா, தவறு விடுறோமா இல்லையா. இப்போ மணிப்பூரில் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும், அது யூடியூபியோ எதை ஓப்பன் பண்ணாலும் அந்த விஷயங்கள் தான் இருக்குது, மணிப்பூரில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பெண்களுக்கு நடக்கிற அவலமாகட்டும், மக்களை வந்து கொடுமைப்படுத்துறதாகட்டும், எல்லாமே இருக்குது. நம்ம இஸ்லாம் அதுக்கு கொடுத்த தீர்வை மக்களுக்கு போய் சொல்கிறோமா, சொல்கிறது என்ன வருத்தமான விஷயம்னா, நம்ம இஸ்லாத்துக்கு வந்து பார்க்குறோம், INDAA சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, ஒருத்தன் வந்து நமக்கு எதிர்ப்பாக செய்கிறான், நிறைய விஷயங்களை செய்கிறான், அவனை நம்ம எதிர்க்கணும், நம்ம எதிர்த்தால் தான் அடுத்தது அவனை தலை தூக்க விட முடியக்கூடாது. 9 வருஷம் ஆல்ரெடி நம்ம நாடை நாசமாகிட்டான், இதுக்கப்புறம் விட்டால் இந்தியா கீழே ப்ரைவேட் லிமிட்டட்னு போட்டுருவாங்க போல், அந்த மாதிரி ஆக்கி நம்மளை வந்து விற்றுருவான், அதனால் வாங்க எல்லோரும் ஒன்று சேரலான்னு சொல்லிட்டு வேறு வேறு கொள்கைகளில் வேறு வேறு சித்தாந்தங்களில் இருக்கக்கூடவங்களாம் ஒன்று சேர்ந்து அவரை எதிர்க்கணும்னு பண்ணிட்டாங்க. நம்ம மக்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இயக்கங்கள் கட்சிகள் ஒன்று சேர மாட்டுறாங்க. வில்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் என்ன இப்படி இருக்கீங்க, நீங்கள் என்ன உங்களுக்கு சுயநலம், என்ன தேவை உங்களுக்கு, ஒரு மார்க்கம், ஒரு அல்லாஹ், தூதர், ஒரு குர்ஆன் இப்படின்னு நம்பி ஒரு சஃபில் நின்று தொழுகிறோம், ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, இது எல்லாமே தெரிஞ்ச நீங்கள் ஒரு நம்மளுக்கு எதிராக ஒரு ஃபாசிச சிந்தனை விதைக்கக்கூடிய மத்தியில் ஒரு ஒன்று சேர்ந்து நின்று அவங்கள களம் கண்டு ஜெயிக்கிறதுக்கு கூட நம்ம வரல, என்ன காரணம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. இதை ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கிறோன்னா, இவங்கெல்லாம் சமூக நீதி பேசிட்டு வராங்க, அப்போ நம்ம பண்ணோம்னா நம்மளை கரெக்டாக வழி நடத்தக்கூடிய தாயிக்கள் தலைவர்கள் இருக்கணும், அவங்களாம் ஒன்று சேர்ந்து நம்மளை ஒரு திட்டத்தின்படி கூட்டிகிட்டு போய் வழி நடத்திட்டு போகணும். நம்மளை விட எத்தனை விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அரசியல் ரீதியாகவும் பண்பட்டுருப்பாங்க, மார்க்க ரீதியாகவும் பண்பட்டுருப்பாங்க, எப்படி வழிகாட்டணும்னு தெரியும். அந்த விஷயத்தில் நம்மள்ட்ட செய்யாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறப்போ இந்த இஸ்லாம் மார்க்கம் அவ்வளவு சூப்பராக
இதற்கு ஈடு இணையில் அல்லாத அளவுக்கு இருக்குது. உள்ளே வந்தால் மக்கள் இவ்வளவு பிளவுபட்டு இத்தனை பேர் இப்படி இருக்காங்களே, இவை மேலை நாடுகள்லாம் அவ்வளோ அழகாக தாவா பணிகள் செய்கிறாங்க பார்க்கும்பொழுது, அழகாக எவ்வளோ சூப்பராக சொன்னாங்க அந்த ஜப்பான் விஷயங்கள்லாம் பற்றி சொல்லும்பொழுது, ஆஹா மக்கள் இப்படி பண்ணுறாங்களே, இது இந்தியாவில் கொண்டு வந்தால் எவ்வளோ அழகாக ஒரு புரட்சி ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு தோணுது. ஆனால் நம்ம மக்கள் எத்தனை கூட்டங்களாக பிரிஞ்சு மார்க்க விஷயங்களில் முன்ன பின்ன இருக்கிறது வேறு, ஒருத்தனை எதிர்க்கிறதுக்காவது ஒன்றா ஆகணுமா இல்லையா, அது இல்லாத நிலையை பார்க்கும்பொழுது இந்த மனிதன் கொண்டு வந்த அந்த முற்போக்கு சிந்தனைகளை நமக்குள்ளேயே நாலு பேருக்குள்ளேயே நாலு செவத்துக்குள்ளேயே வச்சு பேசிட்டு முடிச்சுட்டு போகிற விஷயமா? அதனால தான் யாராரோ தங்களை வந்து முற்போக்குவாதிகள் சமூகநீதி பேசுகிறவன் நான் தான், இது பெரியார் மண் அம்பேத்கார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஒட்டுமொத்த உலகமும் அல்லாஹ்வுடைய தூதர் வகுத்து தந்த அடிப்படையில் அந்த முற்போக்கு சிந்தனைகளை பேசினா ஒட்டுமொத்த உலகமும் இது இஸ்லாமுடைய மண், இது இஸ்லாம் காட்டி தந்த அமைதியான மண்ணுன்னு மாறுமா இல்லையா? அந்த நிலையை நம்ம கொண்டு வர்றதுக்கு தாயிக்கள் எல்லாருமே பல மக்கள் மல தரப்பு மக்கள்கிட்ட சமூக நீதினா இதுதான், பெண்களுக்கு வழங்கிய உரிமைகளை பாருங்கள். ஒரு மனிதன் சமூக நீதியை பேசணும்னா அவன் எப்படி இருக்கணும்னு பாருங்கள், ஒரு நடைமுறைப்படுத்திட்டு போயிருக்காரு பாருங்கள், இந்த மனிதரை பற்றி தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வரணும் இன்ஷால்லா. அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.